இந்திரா ப்ராஜெக்ட்ஸ், உங்கள் கனவு எங்கள் லட்சியம். நக்கீரனுக்கு வணக்கம். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் அவர்கள் தங்கியிருந்த பகுதிகளில் சுமார் 1800 குடும்பங்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளன. நீங்களே பார்க்கலாம், வேலியெல்லாம் போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 1800 குடும்பங்கள் தனிமைப்படுத்தப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாயிருக்கு. 7500 பேர் தனிமைப்படுத்தப்பட்டிருப்பதாக நகராட்சியில் அதிகாரிகள் தெரிவிக்கிறாங்க. கருமையா வீதி, ராமர் எக்ஸ்டென்ஷன், தேர் வீதி, வாய்க்கால் ரோடு, ஜெயராமன் வீதி, கிட்டாசாமி வீதி, முத்துமாரியம்மன் கோயில் வீதி, பெருமாள் கோயில் வீதி, கடை வீதி ஆகிய பகுதிகள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் நகராட்சி அதிகாரிகளும் சுகாதாரத்துறை அதிகாரிகளும் ஒவ்வொரு வீட்டாரிடம் சென்று ஏன் அவர்கள் தனிமைப்படுத்தப்படுறாங்கன்னு சொல்லி விளக்கம் கொடுத்துருக்காங்க. இதற்கிடையில் அந்த பொதுமக்களுக்கு தேவையான, தனிமைப்படுத்தப்பட்ட மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள், காய்கறி, தண்ணீர், மருந்து போன்ற அத்தியாவசிய தேவைகள் பூர்த்தி செய்வதாக வந்து நகராட்சி அதிகாரிகள் வந்து தெரிவித்திருக்காங்க. மனிதர்கள் இயங்கினாலும் என்றுமே அமைதியாக செயல்படக்கூடிய ஒரு நகரம் கோபி. இன்றைக்கு 144 தடை உத்தரவு போட்ட பிறகு பேரமைதியாக வந்து கோபிச்செட்டிப்பாளையம் காட்சியளிக்குது. அது மட்டும் அல்லாது ஆள் அரவமற்ற பாரியூர் கோயில், அதையும் இந்த வீடியோவில் நாம் பார்ப்போம்.